வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதிவிருந்து. உறக்கம் உழைப்பு உடை உணவு, இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். உறக்கம் உழைப்பு உடை உணவு, இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 26 நாள் 10/1/1956 அன்று அறிந்து அளவுடன் கொள்க என்ற தலைப்பில் மகரிஷி பாடியுள்ளார்கள். அறிந்து அளவுடன் கொள்க. உறக்கம் உழைப்பு உடை உணவு, இவைகளில் எவற்றையும் மறப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் என்று மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார்கள். மகரிஷி அவர்கள் உடல் நலத்தை ஆன்மீகத்தின் முன்னேற்றத்திற்கான முதல் படியாகவே அவர்கள் கருதுகிறார்கள். உடல் என்பது மிகவும் அடிப்படையான ஒன்று. அதன் நலம் காத்தல் நம் முதற்கடமையாக இருக்க வேண்டும் என்பது மகரிஷியின் கருத்து. உறக்கம் உழைப்பு உடை உணவு, இவை நான்கும் சரியாக இருக்கும் பொழுதுதான் உடலின் இயக்கம் உடல் நலமும் சரியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அளவுக்கு மீறிய உணவும் உடை உழைப்பு உறக்கம் இவை நான்கும் உடல் நலத்தை பாதிக்கும் என்கிறார்கள். அளவு முறை, இந்த உறக்கம் உழைப்பு உடை உணவு இவற்றை மறுப்பதும் இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கை முறையில் பெரும்பான்மையான மக்கள் உணவை மறுப்பதும் அந்த வேலையின் நிமித்தமாக இந்த உணவை உடலுக்கு போதிய அளவு கொடுக்காமல் அல்லது அதிக அளவு மிகுப்பதும் மறுப்பதும் மிகுப்பதும் அது தேவையான அளவும் எடுத்துக்கொள்ளாமல் அதிகமான அளவு எடுத்துக்கொள்ளும் இரண்டு செய்தாலும் உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். உடல் பற்றி அருமை தெரியாதவங்க தான் உணவை வந்து மறுத்துருவாங்க. கொஞ்சமாக தேவைக்கு விட கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க. இரண்டுமே தவறு. அதைப்போல்தான் உறக்கம். உறக்கம் என்பது இன்றைய கால சூழ்நிலையில் பணி நிமித்தம் பணி நேரம் என்பதே மாற்றி அமைக்கப்பட்டு பெரும்பாலும் அதுவும் இந்த தற்கால சூழ்நிலையில்
பெரும்பாலான மக்கள் தூக்கம் என்பதை மிகவும் மிகவும் குறைந்து உழைப்பு அதிகமாகி இருக்கிறது. இப்போ அந்த உறக்கம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு தேவையான அந்த உடல் தன்மைக்கு ஏற்ப தேவையான உறக்கத்தை கொடுக்க வேண்டும். அதைப்போல் உழைப்பும் அளவுக்கு மிகுந்த உழைப்பும் உழைப்பே இல்லாத உடல் இரண்டுமே உடல் நலத்தை பாதிக்கும். ஆக இப்பொழுது நம்மளுடைய சமுதாய தொழில்நுட்ப வளர்ச்சியில் உடல் உழைப்பு மிகுதியாக குறைக்கப்பட்டு ஒரே இடத்தில் ஒரே அடிப்படையில் இருக்கையில் போஸ்டரில் உட்கார்ந்து வேலை செய்வதாக இருப்பதால் உழைப்பு என்பதும் குறைந்து உடல் நலத்திற்கு கேடை விளைவிப்பதாக இருக்கிறது. ஆக உறக்கம், உழைப்பு, உணவு, அடுத்ததாக உடை. உடை என்பதும் கண்ணியமான உடை என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஆணும் பெண்ணும் இருவருக்குமே கூறியிருக்கிறார்கள். நம்முடைய உடை கண்ணியமாக இருக்க வேண்டும். பார்ப்பவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணும் அளவுக்கு அந்த உடை இருக்க வேண்டும் என்பது மகரிஷியின் கருத்து. ஆக இந்த உறக்கம், உழைப்பு, உடை, உணவு, இதை நாம் அலட்சியம் செய்து குறைவாகவோ இல்லை அதிக விருப்பத்தோடு அளவு முறை மீறி அதிகமாகவோ எடுத்துக்கொண்டால் அது அறிவான செயலாக மகரிஷி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பும் ஒழுங்கோடு கொள்ளும் உணவும் அப்படின்னு சொல்கிறாங்க. உளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வியும் உள்ளாடு நிற்கும் தவமும். இப்போ உடல் நலமும் உளநலமும் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு உழைப்பு உடலுக்கு வலிமையை கூட்டும். அதேபோல் ஒழுங்கான ஒழுங்கொடு கொள்ளும் உணவும், அந்த ஒழுங்க முறையோடு அளவு முறையோடு நாம் உண்ணும் அந்த உணவும் உடல் நலத்தை கொடுக்கும். அப்போ இந்த உடல் நலம் செழிவர்ந்தால் உயர் வளத்திற்கு அறிவு வளர்ச்சியான கல்வியும் உள்நாடி நிற்கும் தவமும் உள நலத்தை கொடுக்கும். இந்த உடல் நலத்திற்கு அடிப்படையாக இருப்பது உணவு. அதை சரியான அளவு குறைந்தும் முறை மாறியும் சாப்பிடாமல் ஒழுங்காக ஒழுங்கொடு கொள்ளும் உணவும். அடுத்து உறக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய உடல் உழைப்பிற்கு தக்க வகையில் ஓய்வு என்பது அவசியப்படுகிறது. இந்த உறங்கும் நேரம்தான் மனிதனுக்கு தன்னுடைய செல்களை புதுப்பித்து கொடுத்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து ஜீவகாந்த ஓட்டத்தை சரி நிலையில் பராமரித்து கொடுக்கிறது. ஆக அதற்கான நேரத்தை நாம் அதனிடம் ஒப்புவிக்கும் பொழுதுதான் அந்த செயல்கள் எல்லாம் நடைபெறும். ஆக உறக்கம் என்பதும் அவசியமாகிறது. உழைப்பு என்பது அற்ற நிலையில் பெரும்பாலான நேரத்தில் ஒரே மாதிரியான உழைப்பை உண்டு அமர்ந்திருக்கும் இத்தகைய தற்கால போக்கை மீறி உடல் முழுவதற்கும் உள்ள உடல் உழைப்பை தேவையான உழைப்பை உடலுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பும். அப்போது உடலை வந்து வலிமையாக்க வேண்டும் என்றால் உழைப்பு என்பது அவசியமாகிறது. இப்போ உழைப்பும் உடை, கண்ணியமான உடை, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வெப்ப நாட்டில் இருப்பதால் பருத்தி ஆடைகள் மிகவும் பொருந்தும் என்று கூறுகிறாள். அது பருத்தி ஆடை அவங்க நெசவு பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பருத்தி ஆடைகளை கண்ணியமான வகையில், அது ஆணும் சரி பெண்ணும் சரி இருவருமே கண்ணியமான வகையில் அதிகமாகவும் இல்லாமல் தேவையான அளவுக்கு வைத்து
பயன்படுத்த வேண்டும். அதேபோல் உணவு, எளிமையான உணவு, உடல் நலத்திற்கு தேவையான சத்துள்ள உணவு, சரியான முறையில் உடல் உழைப்புக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொண்டு மிகுராமல் உண்ண வேண்டும். ஆக ஏற்கனவே நமக்கு ஐந்தில் அளவு முறை என்று நமக்கு கொடுத்திருந்தாலும், உடல் வலிமை, உடலின் மகத்துவம், உடல் நலம் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக இந்த நான்கு செயல்களிலும் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். உறக்கம், உழைப்பு, உடை, உணவு, இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் என்று உடல் நலத்திற்காக இன்றைய கருத்தை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். ஆக உறக்கம், உழைப்பு, உடை, உணவு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி உடல் நலத்தை காப்போம். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடிக்கொடுத்த அருள்நிதி ரமாமணி அம்மாவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், அத்துணை அன்பர்கள் இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.